அந்த பல்கலைக்கழகத்திலே படித்தவர். அன்றைக்கு இந்திய மாணவர் சங்கத்திலே நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றிய போது எங்களோடு மாணவர் இயக்கத்திலே பணியாற்றியவர். ஆனால் படித்து முடித்த பிறகு நான் எல்லாம் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக அரசியல் பாதையிலே அடியெடுத்து வந்துவிட்டோம். ஆனால் அருமை தோழர் ஜெயராமன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாணவர் இயக்கத்திலே இருந்தாலும் பிறகு வழக்கறிஞராக படித்து பட்டம் பெற்று கொஞ்ச காலம் வழக்கறிஞராக பணியாற்றி பிறகு இந்து அறநிலையத்துறையிலே அதற்கான தேர்வு எழுதி அரசு ஊழியராக அதிகாரியாக பணியிலே சேர்ந்து பணியாற்றியவர். பிறகு பணி முடிந்த பிறகு மீண்டும் தன்னுடைய விட்ட அந்த பணியை தொடருகிற முறையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதிலே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த அறநிலையத்துறையிலே இது இணையாணையராக பணியாற்றுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு ஒருவர் போகிறார் என்று சொன்னால் அவர் அந்த துறையிலே எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்திருக்க முடியும். அக்ஷய பாத்திரம் போல அல்ல அல்ல குறையாத துறை அந்த துறை. எவ்வளவு கொள்ளையடித்தாலும் அது வெளியிலே தெரியாது, அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். சொல்ல போனால் அவர் கடைசியாக பணியாற்றி ஓய்வு பெறுகிற போது திருவரங்கம் கோயிலுடைய நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார். திருவரங்கம் கோயிலுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள், கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருகிற ஒரு மையம். ஆனால் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்து அறநிலையத்துறையிலே இருக்கிற அதிகாரிகளே தோழர் ஜெயராமன் மீது ஆட்காட்டி வரலை நீட்டி இவர் ஒரு பைசா தவறு செய்தார் என்று சொல்லுவதற்கு இடமளிக்காமல் தன்னுடைய அரசு பணியை நிறைவு செய்தவர்தான் தோழர் ஜெயராமன் அவர்கள். அதற்கு அடிப்படையான காரணம், அவர் படிக்கிற காலத்திலேயே ஒரு பொது உடைமை இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் ஈர்க்கப்பட்ட காரணத்தினால்தான் ஒரு நேர்மையான அதிகாரியாக பணியாற்றியார். மட்டுமல்ல, முடிந்த வரையிலே அங்கே இருக்கிற முறைகேடுகளை சரி செய்வதற்கும் அவர் பணியாற்றினார் என்ற பெருமை நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவேதான் பணி முடிந்த அடுத்த நிமிடமே மீண்டும் இந்த பணியிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிற முறையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அடுத்து கோயம்புத்தூரிலே செல்லுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றடைய வேண்டியிருக்கிற காரணத்தினால் மிக நீண்ட நேரம் உங்கள் மத்தியிலே நான் பேசுவது இயலாது. எனக்கு பின்னாலே பேசுகிற ஜெயராமன் அவர்களும், தோழர் கே தங்கவேல் அவர்களும், தோழர் என் குணசேகரன் அவர்களும் நிறைய விவரங்களை இதை பற்றி பேச இருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிற கோயில் இடங்களிலே குடியிருக்கிற அல்லது புத்தக சாப்பிட்டு செய்து வாழ்க்கை நடத்துகிற மக்களுடைய கணக்கை எடுத்து பார்த்தால் சற்றேறக்குறைய 1 கோடி மக்கள் இந்த கோயில் நிலங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே கூட்டி கழித்து பார்த்தால் அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி சற்றேறக்குறைய 38,000 கோயில்கள் இருக்கிறது. அதிலே ஒரு 34,000 கோயில்கள் சிறிய கோயில்கள், 4,000 கோயில்கள் மிக அதிகமான வருமானம் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிற கோயில்கள், 4,000 கோயில்கள் இருக்கிறது. அதிலே மடங்களுக்கு சொந்தமான கோயில் இருக்கிறது, மற்ற விவரங்கள் நிறைய விவரங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. சற்றேறக்குறைய தமிழகத்திலே கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 4.75 லட்சம் ஏக்கர் நிலம் கோயில் நிலங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காலத்திலே பழைய காலத்து முடிமன்னர்கள் அல்லது பழைய காலத்து வரலாற்றை புரட்டி பார்த்தால் கோயில்கள் என்பதுதான் ஒரு நிர்வாக அமைப்பாக இருந்த காரணத்தினாலே நிலங்கள் கோயில் பெயரில் எழுதி வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நீண்ட வரலாறு இருக்கிற காரணத்தினால் பல காலங்களில் அவை மாற்றப்பட்டு அந்த நிலங்களை எடுத்து எடுத்து கொடுக்கப்பட்ட பிறகு கடைசியாக இன்னைக்கு ஒரு 4.75 லட்சம் ஏக்கர் நிலம் கோயில்களுக்கு சொந்தமான நிலம் என்பது இருக்கிறது. அதே போல பல லட்சம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருக்கிற வீட்டு மலைகள், பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள், குடியிருப்புகள், இவைகளிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நாம் இந்த கோயில் நிலங்களிலே இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பலகட்ட போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒரே கேள்வி இன்றைக்கு என்னவென்று சொன்னால், கோயில்களே வேண்டாம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை. எங்களுக்கு ஆண்டவன் மீது வழி நம்பிக்கை இல்லை, தெய்வ நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ஆனால் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவர்களுடைய இதயங்களை நாங்கள் என்றைக்குமே புண்படுத்தியது கிடையாது. தெய்வ நம்பிக்கை கூடவே கூடாது என்று நாங்கள் மேடைகளிலே போகிறவர்களை கட்டாயப்படுத்துவது
எங்களுடைய வழியாக இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தாராளமாக வழிபடட்டும், அவருடைய வழிபாட்டு உரிமையிலே குறுக்கிடக் கூடாது என்பதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபடுகிறவனானாலும் சரி, அவருடைய வழிபாட்டு உரிமையிலே நாம் தலையிடக் கூடாது. அவர்கள் ஆண்டவனை விரும்புபவர்களும் இருக்கிறார்கள், விரும்பாதவர்களும் இருக்கிறார்கள், வழிபடுகிறவர்களும் இருக்கிறார்கள், வழிபாடே கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுகிறவருக்கும் இந்த நாட்டிலே அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பகுதியில் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லுகிற பெரியார் வழி வந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், இருக்கிறது என்று சொல்லுகிறவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ, அதே போல இல்லை என்று சொல்வதற்கும் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. எனவே யாருடைய வழிபாட்டு உரிமையிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறுக்கிடவில்லை. சில இந்த நாட்டிலே இருக்கிற இந்து மதவாதிகள், இந்துக்களுடைய இறைவனை இறை உணவை போற்றுகிறோம், இந்து இறை நம்பிக்கையை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான், இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை இல்லை, முஸ்லீம்களுக்கு அந்த உரிமை கிடையாது, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது என்று அந்த தேவ ஆலயங்களையும் மசூதிகளையும் இடிக்கிற காட்சி நம் நாட்டிலே பார்க்கிறார்கள், நடைபெறுகிறது. உண்மையிலேயே சொல்ல போனால் இந்தியாவிலே இருக்கிற தெய்வங்களுக்கு யாரால் ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனாலே இந்திய கடவுள்களுக்கு தெய்வங்களுக்கு ஆபத்து வந்ததே கிடையாது. யாரால் வந்திருக்கிறது? எங்கேயாவது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் கோயிலை இடிக்கிறானா? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மசூதியை இடிக்கிறானா? எனவே இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவர்கள் தான் அடுத்த மத வழிபாட்டுக்கு தடையாக உரிமைகளை பறிக்கிற இப்படிப்பட்ட ஒரு போக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. அதை நாம் ஏற்க முடியாது. அந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலே கோயில்கள் இருக்கிறதா? இருக்கட்டும். கோயில்களை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்களா? இருக்கட்டும். அதில் நாம் குறுக்கிட விரும்பவில்லை. ஆனால் இந்த கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களிலே குடியிருக்கிற அந்த மக்களுக்கு உரிமை வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. இந்த தலைமுறை தலைமுறையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்தால் 4.25 லட்சம் ஏக்கரிலே குத்தகை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 4 தலைமுறை, 5 தலைமுறை, 10 தலைமுறை, 20 தலைமுறைகளாக அந்த நிலங்களிலே சாகுபடி செய்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக கோயில் நிலங்களிலே குடியிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் ஒருத்தர் கோயில் இடத்துல போய் வீடு கட்டுறதுக்கு மாறா ஒரு அரசாங்க புறம்போக்கு இடத்துல கட்டியிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நேரம் பட்டா கிடைச்சிருக்கும், அவர் பெரிய கோடீஸ்வரனா மாறி இருப்பார். ஆனா அவர் கோயில் இடத்துல வீடு கட்டின காரணத்தினாலே இன்றைய வரைக்கும் அவர் குடியிருக்கிற உரிமை இல்லாத ஒரு அகதிகளை போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே நம்முடைய நாட்டிலே மாறி மாறி தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறவர்கள் இந்த கோயில் நிலங்களிலே குடியிருக்கிற அந்த மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதிலே எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிற எடுத்துக்கொள்வது இல்லை என்பதுதான் நாம் வேதனையோடு பார்க்க வேண்டிய உரிமையாக இருக்கிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு வற்புறுத்துவதெல்லாம் கோயில்களுக்கு ஒரு காலத்திலே நிலம் தேவைப்பட்டது. இன்றைக்கு அந்த கோயில்களுக்கு எதுக்கு நிலம் தேவைப்படுகிறது? ஒரு காலத்திலே கோயில்களுக்கு அந்த வீடு அந்த மனை தேவைப்பட்டது. இன்னைக்கு அந்த வீட்டு மனையில குடியிருக்கிற அந்த மனையில குடியிருக்கிற ஆசாமிக்கு அந்த உரிமை இல்லை, ஆனால் சாமிக்கு அந்த உரிமை இருக்கிறது என்கிறார். எந்த சாமி அந்த உரிமையை இப்போது கேட்கிறது? எந்த சாமி இப்போது குத்தகை கொடி என்று கட்டாயப்படுத்துகிறது? எந்த சாமி இன்றைக்கு எனக்கு ஏன் வீட்டு வாடகை கொடுக்கவில்லை, ஆகவே உன்னை தண்டித்து விடுவேன் என்று கனவிலே வந்து மிரட்டுகிறது? எல்லாம் அதிகாரிகள் அரசுதான் செய்கிறார்கள். சமீபத்திலே உயர்நீதிமன்றத்திலே நடந்த ஒரு வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு, அவ்வளவுதான். நீதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னா, இன்னொரு நாட்டையே அவங்கதான் பரிபாலனம் செய்கிற முடிமன்னர்கள் மாறி இப்போது நீதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விஷயத்திலையும் உத்தரவு போடுகிறார்கள். நாட்டு அதிகாரத்தையும் அவர் கையில எடுத்துக்கொண்டது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கு போனால் அந்த வழக்கிலே தானே தீர்ப்பு சொல்லணும். அவர்கள் என்ன சொல்லுகிறாரு, அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லிவிட்டு அதற்கு மேலே சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டிலே எங்கெங்கே கோயில் நிலங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கே குடியிருக்கிறார்களோ, அந்த வாடகை
வீசுவீர்களேயானால் குத்தகை சாகுபடியாக தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டிருக்கிறவர்களை அகதிகளைப் போல நீங்கள் அடித்து விரட்டுவீர்களேயானால் அந்த நீதிமன்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு செங்கொடி இயக்கம் தயங்காது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உத்தரவு போடுவீர்கள்? எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு வலியுறுத்துவதெல்லாம் கோயில் நிலங்கள் குடியிருக்கிற அவருடைய பிரச்சனைகளை அரசு கவனிக்க வேண்டும். மரியாதைக்குரிய முதலமைச்சராக கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது பல மனுக்களை நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் என்ன கோருகிறோம்? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒருவர் அந்த கோயில் நிலத்திலே குடியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிலத்துக்கான கிரய தொகையை அரசாங்கமே கோயில் பேரிலே டெபாசிட் செய்துவிட்டு நீங்கள் அவர்களுக்கு அந்த இடத்தை இலவசமாக பட்டா கொடுங்கள். வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவர்கள் நீண்ட காலமாக குடியிருக்கிறார்கள், அந்த நிலத்திற்கு ஒரு நியாயமான கரைய தொகையை தீர்மானிங்கள். மார்க்கெட் வேல்யூ என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவன் அந்த நிலத்தை வாங்கியிருந்தால் என்ன விலைக்கு வாங்கியிருப்பார்? அந்த நிலத்துக்கு போய் இன்னைய மார்க்கெட் விலையை எப்படி தீர்மானிக்க முடியும்? எனவே ஒரு நியாயமான விலையை அவர்களோடு பேசி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை தவணை அடிப்படையிலே அந்த கோயில் பேரில் டெபாசிட் செய்துவிட்டு அவருக்கு அந்த இடத்தை உரிமையாக்குகிற ஒரு சட்ட திருத்தத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது? சில பேர் இன்றைக்கு கோயில் நிலங்களை கரையம் பெற்றிருக்கிறார்கள். கோயில் நிலங்களை இன்றைக்கு விற்க வாங்குற அப்படிப்பட்ட உரிமை இருக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி கரையம் பண்ணியிருக்கார், இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ கரையம் வாங்கினது செல்லாது. கரையம் பண்ணுவதற்கு முன்னாலே அதையும் சொல்லக்கூடாது. எனவே அப்படி கரையம் பெற்றிருக்கிறவர்களுக்கு 3 தலைமுறை 4 தலைமுறையாக கைமாறி இருக்கிறது. அவங்களை போய் இப்ப நீ கரையம் வாங்கினது செல்லாது, 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் போட்டு வீடு வாங்கியிருப்பாரு, இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு போகும், திடீர்னு நீ கரையம் வாங்கினது செல்லாதுன்னா எப்படி அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? எனவே அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து இப்படி கரையம் பெற்றவர்களுக்கு நியாயம் கிடைக்கிற முறையிலே ஒரு எண்டோமெண்ட் சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஏன் அரசு முனையக்கூடாது? நீங்க மாறி மாறி திமுகவுக்கு ஓட்டு போடுகிற அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிற நண்பர்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மூர்த்தி அவர்கள் சொன்னார், அதிமுக எம்எல்ஏ வந்து என்ன கேட்காம எப்படி நோட்டீஸ் கொடுத்தேன்னு. ஒண்ணு மட்டுமில்ல, உன் பாட்டனை கூட கேட்காம தான் நோட்டீஸ் கொடுக்கிறான். உங்க ஆட்சி இருக்கிற காலத்துல தான் நோட்டீஸ் கொடுக்கிறான். உங்க அரசுக்கு தெரியாமையா நோட்டீஸ் கொடுக்கிறான்? என்டோமெண்ட் அமைச்சருக்கு தெரியாமையா நோட்டீஸ் கொடுக்கிறான்? அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாமல் நோட்டீஸ் கொடுக்கிறான்? எனவே திமுக அதிமுகவில் இருக்கிற மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், ஏன் அவர்கள் நினைத்தால் இந்த பிரச்சனையை எளிதிலே தீர்க்க முடியுமா முடியாதா? சட்டமன்றத்தில் இன்னைக்கு அறநிலைத்துறைக்கு வலிக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்திலே திருத்தங்களை கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்துக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஏன் அந்த சட்டத்தை திருத்தக்கூடாது? அந்த சட்டங்களை மாற்றி ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஏழை மக்களுக்கு இலவசமாக நிலத்தை கிரயம் பெற்றுக் கொடுங்கள், அந்த தொகையை கோயில் பேரில் டெபாசிட் செய்யுங்கள். குத்தக விவசாயி வைத்திருக்கிற நிலத்துக்கு ஒரு நியாயமான தொகையை தீர்மானித்து தவணை அடிப்படையில் அந்த தொகையை வாங்கி அந்த கோயிலுக்கு டெபாசிட் செய்யுங்க. அதன் மூலம் அந்த கோயில் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அங்கே சாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் ஒழுங்காக நடக்கும். அந்த கோயிலத்தை நம்பி இருக்கிற ஆசாமிகளும் சிறப்பாக இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பிரச்சனை திருப்பூர் நகரத்திலே இருக்கிறவர்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரையிலே இருக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், உழைப்பாளர்கள், சிறு தொழில் முனைவோர்கள் செய்யக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த கோயில் நில பிரச்சனை. அடுத்த மாதம் நாங்கள் கும்பகோணத்திலே இந்த கோயில் நிலை பிரச்சனை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு ஒரு சிறப்பு மாநாடை போடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அந்த மாநாட்டின் மூலமாக அரசாங்கத்துக்கு இன்னென்ன சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கோயில் நிலங்களிலே குடியிருக்கிற, கோயில் நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கோடி நிலங்களை கிரயம் பெற்றிருக்கிற, கோயில் நிலங்களிலே குத்தக சாவடி செய்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாரையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே வற்புறுத்த இருக்கிறோம். ஆகவே உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது,
அந்த மாநாட்டுக்கு நீங்களெல்லாம் மனிதர் என்று வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இது நான் இன்னைக்கு மேடையிலே பேசுகிற போது வேண்டுமென்றால் சொல்லிவிட்டு போய்விடலாம். இது நாளைக்கு ஏதோ ஒரு கலெக்டர் நினைத்தால் முடித்து விடலாம், அல்லது மிக எளிதிலே இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் தேவையானால் கோயில் நிலங்களை நம்பியிருந்த இந்த மக்கள் சிறைக்கு செல்லுவதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்கிற முறையிலே நீங்கள் போராடினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர, ஏனென்றால் இது ஆட்சியை பணிய வைக்க வேண்டிய பிரச்சனை, அரசாங்கத்தினுடைய மாற்று சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் ஆட்சியில இருக்கிறவர்கள் ஏதோ இது ஆண்டவருக்கு எதிராக பிரச்சனை என்கிற காரணத்தினாலே கோ இறைவழிக்கு நம்பிக்கை உள்ள மக்கள் எல்லாம் எதிராகி விடுவார்கள் என்று நமக்கு எதிராக அவர்களை திருப்புவதற்கு சில பேர் முயற்சிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி RSS போன்ற அமைப்புகள், ஆகவே தான் அறநிலையத்துறையே வேணாம் ஏங்கிட்ட விட்டுருங்க, நான் அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு அவகாசம் இல்லை, பின்னாலே பேச இருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை கோயில்கள் நிம்மதியாக இருக்கட்டும், நாம் அதை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. கோயில்களிலே நடைபெற பூஜை புனஸ்காரங்கள் கோயில் அதனுடைய சகல விஷயங்களும் சிறப்பாக நடக்கட்டும், அதற்கு நாம் எந்த விதத்திலேயும் ஊறு விளைய வேண்டும் என்று நினைக்கவில்லை. கோயில் நிலங்களை இப்படி சொந்தமாக்குங்கள் என்று கோருகிற காரணத்தினாலே கோயிலின் மீது இறை நம்பிக்கை உள்ள மக்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் புண்படுத்த விரும்பவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த 1 கோடி மக்களும் ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் தான், இந்த 1 கோடி மக்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான், இவர்களோ தெய்வத்தை நிந்திக்கிறவர்கள் அல்ல. எனவே இது எந்த விதத்திலேயும் இறை நம்பிக்கைக்கோ கோயில் நம்பிக்கைக்கோ எதிரான ஒரு போராட்டம் அல்ல, கோயிலையும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்கிற அடிப்படையிலே இந்த பிரச்சனை அரசு கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு இந்த மாநாடு உதவி செய்யும் என்கிற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் வாழ்த்து இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டு தீர்மானங்களை முன்மொழிந்து கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எம் ராஜகோபால் அவர்கள் பேசுவார். அன்பான நில உரிமை மாநாட்டினுடைய தலைவர் தோழர் மூர்த்தி அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்ற கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே எனக்கு பின்னர் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக தெளிவாக எடுத்துக் கூறுவதற்காக இன்று சமய அறநிலையத்துறையினுடைய முன்னாள் துணை ஆணையர் வருகை தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய ஜெயராம் அவர்களே, கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தங்கவேல் அவர்களே, குணசேகர் அவர்களே, கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் காமராஜ் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, வரவேற்பு உரையாற்றிய தோழர் வைதிக அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றியிருக்கிறார் தோழர் வெங்கடாசன் அவர்களே, இங்கே திரளாக புரிந்து கொள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உழைப்பாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் கோயில் நிலங்கள் என்று சொல்லி கடந்த 2 மாத காலமாக அரசு ஆணையம் ஹைகோர்ட் உத்தரவு என்று சொல்லி கடந்த 12/2/2018 அன்று பிறப்பிக்கப்பட்ட ஹைகோர்ட்டின் ஆணையின்படி குத்தகைதாரர்கள், வாடகைதாரர்கள், பிற அனுப்புவதாளர்கள் அவர்கள் அனைவரும் வரும் 28 பிப்ரவரிக்குள் தங்கள் வாடகை பாக்கிகளை செலுத்த வேண்டும் 6 வார காலத்திற்கு என ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த அறநிலையத்துறை சாதாரண மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று நோட்டீஸை கொடுப்பதும் சில இடங்களில் ஒட்டுவதும் சில இடங்களில் மிரட்டுவதுமாக
செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இப்பிரச்சனை சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கட்சி விவாதிக்கின்ற பொழுது உண்மையில் இந்த மக்கள் பல ஆண்டு காலமாக அந்த பூமியில் நிலத்தில் இடத்தில் வசித்து வருகிறார்கள். அந்த இடம் கோயிலுக்குத்தான் சொந்தமானது என சொல்லி இன்றைக்கு கோர்ட்டின் சிட்டா பட்டாவை தவிர பல கோயில் இடங்களுக்கு வேறு எந்த தடயங்களும் கிடையாது. அதுவும் எப்போது 1912 ஆண்டினுடைய சிட்டாவையும் பட்டாவையும் தூக்கிக் கொண்டு வந்து இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பின்னர் 70 ஆண்டு காலமும் அந்த மக்கள் அந்த பகுதியிலே வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கான ஒரு நியாயத்தை சொல்ல வேண்டிய ஒரு அரசு, நியாயத்தை வழங்க வேண்டிய ஒரு அரசு அடாவடித்தனமாக எவனோ ஒருவன் வழக்கு கொடுத்தான் என்பதற்காக அரசே பிறப்பித்த பல உத்தரவுகளை மறுத்து ஹைகோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இதுவரை காண வேண்டாமா அரசு, மறுத்து சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு தெரியும் பல்வேறு சரத்துக்கள் அதில் இருக்கின்றன. அரசனுடைய 63 ஆண்டு அன்றைக்கு இருந்த நிலைமைகளில் ராயத்தூர் வாரி பட்டாய்ப்பு சொல்லி திகிலடைந்த கோயில்களின் நிலங்களை யார் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த